ஜூன் 23, 2022 திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 1-6. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரயேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே, என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரயேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2 வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 20-26. அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்று செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, அப்ரஹாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இக்குழந்தையின் பெயர் யோவான். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 57-60 மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8-ம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவின் அற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம். சிந்தனைக்காக சில வரிகள். திருமுழுக்கு யோவான் இயேசுவுடைய முதல் வருகைக்கு முன்னோடியாக வந்தவர். இயேசுவுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்தவர்கள் பலர், குல முதல்வர்களும் நீதி தலைவர்களும் அரசர்களும் இறைவாக்கினர்களும் முன்னோடிகளாக வந்து
ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தனர். அவர்களில் கடைசி இறைவாக்கினர்தான் திருமுழுக்கு யோவான். ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்தார், மக்களையும் ஆயத்தம் செய்தார். இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இன்றைய கிறிஸ்தவர்கள் அனைவருமே யோவானைப் போல கிறிஸ்துவின் முன்னோடிகள். யோவானைப் போல நம்மை ஆயத்தம் செய்து இவ்வுலகை ஆயத்தம் செய்வோம். உலகை மாற்றுவதற்கு முன் உன்னை மாற்று என்ற காந்தியடிகளின் வரிகள் நமது சிந்தனை கனல்களை வருட விடுவோம். உலகிற்கு போதனைகளும் புத்திமதிகளும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கிட நாம் தயாராக உள்ளோம். எதையுமே கடைபிடித்து கற்பிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் போதிப்பது எளிது, போதனையின்படி நடப்பது கடினம். பேசுவது எளிது, செயல்படுவது கடினம். வழியை காட்டுவது எளிது, ஆனால் வழி நடப்பது கடினம். யோவான் இயேசுவை சுட்டி காட்டினார், இயேசுவின் வழி நடந்தார். இயேசுவின் இரண்டாம் வருகை எப்பொழுது என்றாலும் எப்படி என்றாலும் முன்னோடிகளாக நாம் செயல்படுகின்றோமா?